வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மிக வேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும், யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்து கொண்டிருக்கும் வேட்பாளர்களுக்கு பாரிய ஆதரவு பெருகி மிகப்பெரியோர் வெற்றியை வழங்குவதற்கு தமிழ் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். செல்கிற இடமெல்லாம் சங்குக்கான பாரிய ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கிறது. இன்று தெற்கிலே ஏற்பட்ட மாற்றம் என்பது தமிழர்களுக்கான மாற்றம் இல்லை என்பதை கடந்த பல வாரங்களாக நான் வலியுறுத்தி வருகிறேன். அதற்கு ஏற்பால் போல அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் நீதி பொறுமுறையை மறுத்துரைத்ததோடு மாத்திரமல்லாமல், இன்று அந்த கட்சியினுடைய பிரதானியான டில்வின் சில்வா அவர்கள் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு தேவையில்லை என்ற பகிரங்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். எங்களுடைய இனத்தின் இருப்பு, எங்களுடைய அபிவிருத்தி, எங்களுக்கான நிரந்தர அதிகாரம் என்பவற்றின் மூலம்தான் எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் வாழ முடியும் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே தெற்கில் ஏற்பட்ட மாற்றம் என்பது தமிழர்களுக்கான மாற்றம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதி செய்கிறார்கள். பதவி ஆசை மற்றும் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தெற்கில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு சேர்ந்து தேர்தல் கேட்பவர்களை நீங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, தமிழ் தேசிய அரசியலிலே பயணிக்கும் எங்களை ஆதரவு தெரிவித்து மாபெரும் வெற்றியை வழங்க வேண்டும் என்ற கருத்தையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் சங்கினுடைய சங்கு சின்னத்திலே போட்டி போடுகிற எங்களுக்கு பாரிய மக்களுடைய ஆதரவு பெருகி வருவதைக் கண்டு மனம் பொறுக்காத தென்னிலங்கையின் அரச கைக்கூலிகள், தென்னிலங்கைக்கு தங்களுடைய தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தங்களுடைய கட்சியை விலை பேசி அடகு வைத்தவர்கள் இன்று சங்கு சின்னத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 2022 நடந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து வீட்டு சின்னத்திலே பயணித்து கொண்டிருந்த பொழுது, சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதி தெருவிலிருந்து பின்வாங்கி டலஸ் அழகப்பெருமா என்ற இனவாதியை முன்னிறுத்திய பொழுது, அவரோடு சேர்ந்து உதய கம்மாம்பிள்ளை, விமல் வீரவன்ச, ஜிஎல் பீரிஸ் போன்ற பல இனவாதிகள் உள்ளடக்கிய அந்த குழுவுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமென்று கொழும்பிலே எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனையா வீட்டிலே இருந்து அங்கத்துவ கட்சிகளான எங்களுக்கு பல பிரயோகத்தை மேற்கொண்டிருந்த பொழுதும், எமது கட்சி தமிழீழ விடுதலை இயக்கம் உறுதியாக அந்த ஏற்பாட்டில் அவர்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளில் அவர்கள் கையொப்பமிடாவிட்டால் நாங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் கிஞ்சித்தும் பரிசீலிக்க மாட்டோம் என்று உறுதிப்பட நாங்கள் நின்றிருந்தோம். அதற்கு பின்னர் அவர்கள் வீடு தேடி வந்து எங்களிடம் கெஞ்சா குறையாக கெஞ்சி அந்த ஒப்பந்தங்களில் அவர்கள் கையொப்பமிட்ட எங்கள் கோரிக்கைகளில் ஆதரவு நிலைப்பாட்டை கோரினார்கள். இதை தெரிந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வழிப்போக்கர்கள் இனி தொடர்ந்தும் எங்களோடு பயணித்தால் வீட்டை தங்களுடைய விருப்பத்திற்கு அடகு வைத்து விலை பேச முடியாது என்றபடியினாலே அவர்கள் வீட்டு சின்னத்தையும் தூக்கி கொண்டு தனித்து தாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதாக உள்ளூராட்சி தேர்தல் நேரத்திலே வெளியேறினார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னோம், தமிழ் தேசியத்தை இவர்கள் என்றோ கைவிட்டு விடுவார்கள் என்று. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வீட்டு சின்னத்தையும் தொலைபேசி சின்னத்தையும் ஒன்றாக இணைத்து பிரச்சாரம் செய்தவர்கள், சங்கை தோற்கடிப்போம் என்று கருவறுத்து நின்றவர்கள் இன்று சங்குக்கு எதிராக கூக்குரலிடுவதும், சங்கை நாங்கள் திருடிவிட்டோம் என்று மக்கள் மத்தியிலே புலம்புவதும் ஓலமிடுவதும் அவர்களுடைய இயலாத்தன்மையையும், தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விடுகிறார்கள் என்ற அச்சத்தின் காரணம் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே வேளையில் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்தை தேர்ந்தெடுத்து கடந்த தேர்தலிலே நாங்கள் பயணித்திருந்தோம். தமிழ் தேசிய பொதுச்சபையானது தாங்கள் தேர்தலில் பங்கு பெறவில்லை என்ற முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவித்தவுடன்,
சங்கு சின்னம் சமபங்காளிகளாக இருந்த எங்களுக்கு உரித்தாகியது. ஆகவே சட்ட ரீதியாக நாங்கள் தேர்தலுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு அவர்களுடைய அனுமதியோடு சங்கு சின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லை. ஒரு சில சமூக கட்டமைப்பைச் சேர்ந்த பிரகிருதிகள் தாங்கள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக தங்களுடைய சொந்த கருத்தாக சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடாதென்று தாங்கள் சொன்னதாக பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லித் திரிகிறார்கள். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. சங்கு சின்னம் என்பது தமிழ் மக்களால் ஏகோபித்த வகையிலே ஆதரிக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட ஒரு தமிழர்களுடைய தேசிய குறியீடாக உருவாக்கப்பட்ட சின்னம். அது சுயேட்சை சின்னமாக நாங்கள் கைவிட்டிருந்தால் வேறு ஒருவருடைய கைகளுக்கு சென்று எங்களுடைய குறியீடாக உலகத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சின்னம் சீரழிந்து போயிருக்கும். மாவட்டத்துக்கு மாவட்டம் அது மாற்றப்பட்டிருக்கும். அம்பாறையில் ஒரு அசீஸ் நானாவோ அல்லது மாத்தறையில் ஒரு புஞ்சி பண்டாவோ அந்த சின்னத்தை எடுத்து சீரழித்திருப்பார்கள். ஆகவே தமிழர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த இந்த சின்னத்தை நாங்கள் தமிழ் மக்கள் சார்பிலே பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே அச்சின்னத்தை ஒரு நிரந்தரமான தமிழ் மக்களின் குறியீடாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து உரிமையோடு தார்மீக உரிமையோடும் சட்ட ரீதியான உரிமையோடும் பெற்று தமிழ் மக்கள் முன்னணியில் இப்பொழுது தேர்தல் கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே சங்கு சின்னத்துக்கு எதிராக யாருடையோ நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்காக கருத்து தெரிவிப்பவர்களை நிராகரித்து நீங்கள் உங்களுடைய ஏகோபித்த அபிமானத்தை தொடர்ந்தும் நம்பிக்கையை தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என்று கோருகிறேன். நன்றி.